இந்த காலை தியானத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் யோவான் சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே வருகிறானேன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் மறுபுமாய் வாசிக்கிறேன் இந்த வசனத்தை நன்றாய் கவனியுங்கள் வேது புஸ்தகம் இருக்குமானால் எடுத்து பாருங்கள் வாசிக்கிறேன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது படவும் வந்தேன் இரண்டு பேரை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று திருடன் மற்றொன்று நானோ என்று சொல்லி அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் இவர்கள் இருவரும் யார் என்று சொல்லி முதலாவதாக நாம் பார்க்கலாம் திருடன் யார் என்பதை நாம் பார்க்கலாம் முதல் வசனத்திலே வாசிக்கும் பொழுது பத்தாவது பத்தாவதுதிகார் முதல் வசனத்திலே மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம் யார் திருடனாக இருக்கிறான் என்று சொன்னால் வாசல் வழியாய் பிரவேசியாதவன் ஒரு வீட்டுக்குள்ளே வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் சாதாரணமாக வீட்டு இருப்பார்கள் வீட்டை இருப்பார்கள் வேறு வழியாய் ஏறி குதித்து வருவானானால் ஓட்டை பிரித்து கொண்டு உள்ளே இறங்குவானானால் பூட்டை உடைத்து கொண்டு வருவானானால் அவன் திருடனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான் இந்த மனுஷனை பற்றி சொல்லும் பொழுது அவன் திருடனாக இருக்கிறான் அவன் வருகிற வழி எது என்று சொன்னால் வாசல் வழியே உட்பிரவேசியாதவனாக இருக்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது மற்றொன்று ஐந்தாவது வசனத்தில் வாசிப்போமானால் அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மனிதன் யார் என்று சொன்னால் அந்நியன் ஆட்டுக்கும் அவனுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு மனிதனாக அவன் காணப்படுகிறான் அந்நியனாக இருக்கிறான் அப்படியானால் ஆட்டின் சொந்தக்காரன் அல்ல ஆட்டை விலை கொடுத்து வாங்கினவன் அல்ல இவன் அந்நியனாக இருக்கிறான் மூன்றாவது காரியம் பன்னிரெண்டாவது வசனத்திலே மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போகிறான் போகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மெய்ப்பனாய் இராதவன் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவன் இவன் யார் கூலியால் என்று சொல்லப்பட்டிருக்குது வேலைக்கு அமர்த்தப்பட்டவன் கூலிக்காக அமர்த்தப்பட்டவன் எந்த பொறுப்பையும் எடுக்காத ஒரு மனிதன் கூலிக்கு தான் வேலை பார்க்கிறான் ஒளியே ஆட்டுக்காக அல்ல என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் இப்ப திருடனாயிருக்கிற இந்த மனிதன் யார் என்று சொன்னால் வாசல் வழியாக பிரவேசியாதவன் அந்நியனாக நிற்கிறான் கூலிக்காக வேலை பார்க்கிறவனாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்திலே நடுவிலே நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார் இந்த நானோ என்பவர் யார் என்று சொன்னால் ஏழாம் வசனத்திலே வாசிப்போமானால் ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் இப்போ நானே என்று சொல்கிறவர் யார் என்று சொன்னால் இயேசுவாக தான் இருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது அப்படியான இந்த பத்தாவது வசனத்தில் இயேசுவானவரை பார்க்கிறோம் அவர் ஆடுகளுக்கு சொந்தமானவராக இருக்கிறார் அவர் வாசல் வழியாக பிரவேசிக்கிறவர் திருடன் அல்ல ஆனால் மற்றொரு ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம் அவர்கள் திருடர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த நானே என்று சொல்லும் பொழுது பதினோராவது வசனத்தில் வாசிப்போமானால் நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்கு தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த நானே என்று சொல்பவர் மெய்ப்பன் மட்டுமல்ல அவர் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார் நல்ல மெய்ப்பன் என்ன செய்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம் இப்படியானால் இரண்டு மனிதர்கள் ஒன்று திருடர்கள் மற்றொன்று ஆட்டின் சொந்தக்காரர் அவர் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார் அவர் ஆடுகளுக்கு வாசலாக இருக்கிறார் அவர் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார் திருடன் என்ன செய்வான் என்பதை பார்க்கலாமா முதல் வசனத்திலே நாம் பார்த்தோம் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான் திருடுகிறவனாக இருக்கிறான் பெயரே திருடன் தான் அப்படியானால் அவன் என்ன செய்வான் என்று சொன்னால் திருடுவான் திருடுதல் என்றால் என்ன மற்றவனுக்கு சொந்தமான ஒன்றை தனக்கு சொந்தமாக எடுத்துக்கொள்வதுதான் திருடாக இருக்கிறது அப்படியானால் இவன் என்ன செய்கிறான் சொன்னால் தனக்கு சொந்தமல்லாத ஆடுகளை தனக்கு சொந்தமாக அவன் திருடுகிறான் விலை கொடுத்து வாங்கவில்லை பதிலாக அந்த பொருளுக்கு சொந்தக்காரனுக்கு தெரியாமல் எடுத்துக்கொள்கிறான் ஏமாற்றி எடுத்துக் திருடனாக காணப்படுகிறான் அவன் என்ன செய்கிறான் அதே பத்தாம் வாசிக்கும் பொழுது திருடவும் கொல்லவும் செய்கிறான் அவன் திருடி வளர்ப்பதில்லை அவன் திருடி பாதுகாப்பதில்லை அதற்கு ஜீவன் கொடுப்பதில்லை அதை அன்பாய் பார்த்து கொள்ளப் போகிறதில்லை அவன் கொல்லுகிறான் எதற்காக தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அதை அழித்து விடுகிறான் சில பொருட்களை எல்லாம் திருடி கொண்டு போய் அற்ப விலைக்கு விற்றுவிட்டு போய் விடுவார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அது அவனுடையது அல்ல அவனுக்கு கொஞ்சம் காசு கிடைத்தால் போதும் ஆனால் சொந்த காரணம் அதை அதிக விலை கொடுத்து வாங்கியிருப்பான் தனக்கு பயன்படுத்தும்படியாக அவ்வளோ சிரமப்பட்ட அந்த பொருளை வாங்கியிருப்பான் ஆனால் அதை திருடி கொண்டு போய் அற்ப விலைக்கு விற்றுவிட்டு போய் விடுவார்கள் பிள்ளைகளை திருடுகிறார்கள் அற்ப விலைக்கு விற்றுவிட்டு போகிறார்கள் அந்த பிள்ளைகளை பெறுவதற்காக தவமிருந்து பெற்ற பெற்றோர்கள் பத்து மாசம் சுமந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்காக தங்கள் ஜீவனை கொடுத்து வளர்த்த பெற்றோர்கள் அற்பமான திருடர்கள் உள்ளே நுழைந்து பிள்ளைகளை திருடுகிறார்கள் அழித்து விடுகிறார்கள் சீரழிக்கிறார்கள் கொலை செய்கிறார்கள் அவர்களுடைய வேலையை அதுதான் திருடுவார்கள் கொல்லுவார்கள் அவர்கள் வாழ வைக்கப் போகிறதில்லை இந்த மூன்றாவது காரியம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அழித்து போடுவான் அது இல்லாமல் போய்விடும் எத்தனை காரியங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவன் ஏதாவது பொறுப்பெடுப்பானா என்று சொன்னால் பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவன் பொறுப்பெடுக்க மாட்டான் நான் வாசிக்கிறேன் பன்னிரெண்டாம் வசனத்தை மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான் அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது ஆடுகளுக்கு ஆபத்து வந்தால் அவர்கள் பொறுப்பெடுப்பார்களா தங்கள் உயிரை கொடுத்து காப்பாற்றுவார்களா என்று சொன்னால் இல்லை அவர்கள் ஆடுகளை விட்டு ஓடி போவார்கள் பதிமூன்றாம் வசனத்தில் பார்ப்போமானால் கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஓடி போகிறான் ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான் என்று சொல்லப்படுறது கவலைப்பட மாட்டான் எதற்காக அவன் இப்படியானால் திருடுகிறான் திருடன் கொல்லுவதற்காய் திருடுகிறான் அழிப்பதற்காய் திருடுகிறான் அதை வாழ வைப்பதற்காக அல்ல என்று சொல்லி தெளிவான வித்தியாசத்தை நல்லமைப்பன் என்ன செய்கிறார் நானே நல்லமைப்பென் என்று சொல்கிறாரே நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படம் வந்தே என்று சொல்லுகிறாரே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அது அவருக்கு சொந்த ஆடுகள் என் ஆடுகள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் சொந்தமான ஆடுகள் பதினோராம் வசனத்திலேயே வாசிக்கிறோம் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவன் அவன் மேய்க்கிறவனாயிருக்கிறான் இரண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாயிருக்கிறான் அவன் மேய்க்கிறான் ஆடுகளை ஆடுகளை பற்றி கவலைப்படுகிறவன் அதுகளுக்கு பசிக்கும் அவைகளுக்கு தண்ணீர் தாகம் எடுக்கும் என்று சொல்லி அவைகளை மெய்க்கிறவனாயிருக்கிறான் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது புல்லுள்ள இடங்களிலே என்னை மெய்த்து அமர்ந்த தண்ணீர்லண்டே என்னை கொண்டு போய்விடுகிறார் மெய்க்கிறவனாயிருக்கிறான் மெய்ப்பன் அது மட்டுமல்ல மூன்றாம் வசனத்திலே வாசிப்போமானால் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறவனாக இருக்கிறான் செல்லமாக நூறு ஆடுகள் இருந்தாலும் அவனுக்கு எந்த ஆட்டுக்கு எந்த பேர் என்று சொல்லி தெரியும் நம்முடைய ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது நட்சத்திரங்களுக்கு பெயரிட்டு அழைக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் நம்முடைய பெயர்கள் அவருக்கு தெரியும் சகேயுவை மரத்தின் மேலே பார்த்த பொழுது ஏ வா என்று சொல்லவில்லை சகேயுவே இறங்கி வா என்று சொல்லி அவனை அழைத்தான் என்னுடைய பேர் என் ஆண்டவருக்கு தெரியும் உங்களுடைய பேர் உங்களுடைய ஆண்டவருக்கு தெரியும் காரணம் அவருடைய பிள்ளைகள் நாம் அவரால் நாம் இங்கே ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறவனாயிருக்கிறான் அது மட்டுமல்ல மூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் நான்காம் வசனத்தில் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்னே நடந்து போகிறான் வழிகாட்டுகிறவனாக இருக்கிறான் வழிகாட்டுகிறவனாயிருக்கிறான் ஆடுகளை பின்னதாக விட்டு விரட்டி கொண்டே போகிறவன் அல்ல மெய்ப்பன் பதிலாக ஆடுகளுக்கு முன்பதாக நடந்து போகிறான் அவனை பார்த்து கொண்டே அவனுக்கு பின்பதாக ஆடுகள் அவனுக்கு பின் செல்கிறதா இருக்கிறது அது மட்டுமல்ல ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறதாம் நான்கு அவசரம் கடைசியில் வாசிக்கிறோம் அப்படியானால் முன்னே போகிற மேய்ப்பனானவன் ஆடுகளோடு கூட பேசிக்கொண்டே போகிறான் அவனுடைய சத்த தேவைகள் அறிந்திருக்கிறது அவனுக்கு பின்னதாக செல்லுகிறதாக இருக்கிறது ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கும் நானே வாசல் என் வழியாக உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் முள்ளும் புறமும் சென்று மெய்ச்சலை கண்டடைவான் அவர்தான் ஆடுகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் அவனுடைய கரத்தில் இந்த ஆடுகள் இருக்கும் பொழுது அது பாதுகாக்கப்படுகிறது அதை யாருமே அழித்து விட முடியாது யாரும் அதை தொட முடியாது பாதுகாப்பு கொடுக்கிறான் அது மட்டுமல்ல உண்மதாசன கடைசியிலே அவைகள் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறான் திருப்தியாக நிற்கும் அதுகளுக்கு என்ன தேவை மேய்ச்சல் தானே தேவை உள்ளுள்ள இடங்களில் மேய்க்கிறார் அமர்ந்த தண்ணீர் கொண்டு கொண்டு விடுகிறார் அந்த ஆடுகளை பாதுகாக்கிறார் இதுதான் நல்ல மெய்ப்பன் செய்கிற எல்லா காரியங்களும் அற்புதமான ஒரு காரியம் அது மட்டுமல்ல பதினோராவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறான் சொல்லப்பட்டிருக்கிற ஆடுகளுக்கு ஆபத்து வருமானால் ஆட்டின் ஜீவனுக்கு ஆபத்து வருமானால் தன் ஜீவனை கொடுத்த தன் ஆட்டை காப்பாற்றுகிறவன் தான் நல்ல மெய்ப்பன் அதை தான் சொல்கிறான் நானே நல்ல மேய்ப்பன் ஏன் நான் நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறபடினாலே ஆடுகளுக்காய் தன் ஜீவனை இருக்கிறான் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம் கூலியால் என்ன செய்கிறான் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான் என்று சொல்லி வாசித்தோம் பதிமூன்றாம் வசனத்தை சொல்லும்பொழுது ஆடுகளை பற்றி அவன் கவலைப்படுகிறதில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆனால் நல்லமை இப்போ தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது மற்றொரு அருமையான காரியம் என்னவென்று சொன்னால் பதினைந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நான் என்னுடையகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் ஆடுகளை பற்றி அவனுக்கு தெரியும் ஆடுகளை நன்றாக அறிந்திருக்கிறான் ஒரு இடத்திலே வாசிக்கும் பொழுது கரவல் ஆடுகளை மெதுவாக நடத்துகிறான் குட்டி ஆடுகளை தன் தோளிலே சுமந்து கொண்டு போகிறான் மெய்ப்பன் அது மட்டுமல்ல பதினைந்தாவது சனத்தில் வாசிக்கிறோம் என்னுடையவைகளால் என் ஆடுகளால் அறியப்பட்டுமிருக்கிறேன் என்று சொல்கிறார் என் ஆடுகளுக்கு என்ன தெரியும் மெய்ப்பன் எவ்வளவு நல்லவர் மெய்ப்பன் எவ்வளவு அன்பானவர் எப்படியெல்லாம் தன்னை நல்ல புல்லுள்ள இடங்களிலே மெய்ப்பார் எப்படியெல்லாம் தங்களை நேசிப்பார் தங்களை பற்றி கவலைப்படுவார் என்பது ஆடுகளுக்கு நன்றாக தெரியும் நான் இங்கே அற்புதமான ஒரு உறவை பார்க்கிறோம் என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன் என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கிறது என்று சொல்கிறார் இதுதாங்க நல்ல மெய்ப்பன் ஆடுகளின் பொறுப்பை மட்டும் நாம் பார்த்து முடிக்கலாமா ஆடுகளுடைய முக்கியமான வேலை மெய்ப்பனுடைய சத்தத்தை அடையாளம் காண வேண்டும் நான்காவது அசனத்தில் வாசிக்கும் பொழுது அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது ஆடுகளுடைய வேலை மெய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்க வேண்டும் யார் மெய்ப்பன் யார் திருடன் யார் உண்மையான மெய்ப்பன் யார் அந்நியன் இதை அறிந்திருக்க வேண்டும் ஆடுகள் யார் கூலியால் யார் உண்மையான மெய்ப்பன் என்பதை ஆடுகள் அறிந்திருக்க வேண்டும் அவனுடைய சத்தத்தை அவைகள் அறிந்திருக்க வேண்டும் நம்முடைய மெய்ப்பனுடைய சத்தம் நமக்கு தெரியுமா யார் பின்னாகவோ போய்கொண்டிருக்கிறோமா கவர்ச்சியாய் பேசுகிறவர்கள் பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிறோமா கத்தரவுளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அழகழகாய் வாக்கு தத்தங்களை கொட்டி கொண்டிருக்க ஓடிக்கொண்டிருக்கிறோமா மெய்ப்பனி சத்தத்தை அறிந்து மெய்ப்பனின் பின்பதாக போய் கொண்டிருக்கிறோமா மெய்ப்பனி சத்தத்தை எப்படி அறிய முடியும் தேவனுடைய வசனம் வாசிக்க வேண்டும் தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும் தேவனுடைய வசனம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும் ஆடுகளின் முதல் பொறுப்பு என்னவென்று சொன்னால் யார் மெய்ப்பன் யார் திருடன் என்பதை அறிவதற்காக மெய்ப்பனின் சத்தத்தை அறிந்திருக்க வேண்டும் இரண்டாவதாக அந்த சத்தத்துக்கு அவைகள் செவி கொடுக்க வேண்டும் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான் ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எது மெய்ப்பனின் சத்தம் என்று தெரிந்தால்தானே செவி கொடுக்க முடியும் இது கத்துடைய வார்த்தை தானா அல்லது பொய்யான வாக்குறுதிகளா என்பதை அடையாளம் காண முடியாவிட்டால் நாம் ஏமாந்து தானே போவோம் செவி கொடுக்க வேண்டும் அதன் பின்பதாக ஆடுகள் அவனுக்கு பின் செல்ல வேண்டும் நான்காவது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது முதலாவதாக மெய்ப்பன் யார் என்பதை அறிய வேண்டும் மெய்ப்பனின் சத்தம் தெரிய வேண்டும் மெய்ப்பனுக்கு செவி கொடுக்க வேண்டும் மெய்ப்பெண் பின்னதாக போக வேண்டும் திருடன் பின்னதாக போனால் அது அழிந்து போகும் அதை கொன்று போடுவான் எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு தவறான வாலிபர்களை நம்பி போய் கெட்டு போய் இருக்கிறார்கள் தங்களை வைத்து காப்பாற்றுவார்கள் தங்களை நேசிப்பார்கள் என்று சொல்லி நம்பி ஏமாறுந்து போனவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மெய்ப்பனின் சத்தத்தை நாம் அறிய வேண்டும் மெய்ப்பனின் சத்தத்தை அறிய வேண்டும் அந்த மெய்ப்பனின் பின்னதாக நாம் செல்ல வேண்டும் அது மட்டுமல்ல நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கிறது என்று சொல்கிறார் மெய்ப்பனை அதிகமதிகமாய் அறிய வேண்டும் மெய்ப்பனின் சத்தத்தை அறிவது மட்டுமல்ல மெய்ப்பனையே அறிய வேண்டும் அதுதான் கிட்டிக்காரத்தனம் மெய்ப்பனை அறிவது எப்படி தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும் அனுதினமும் தியானிக்க வேண்டும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் வேதத்தில் நாம் நேரம் செலவு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அதை அறிந்து கொள்ள முடியும் இன்னொரே ஒரு காரியத்தை சொல்கிறேன் ஆடுகளின் பொறுப்பிலே பார்க்கும் பொழுது இந்த மெய்ப்பென் சொல்கிறார் பதினாறாம் வசனத்தில் இந்த தொலுபத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு கொண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தியும் ஒரே மெய்ப்பெனும் ஆகும் என்று சொல்கிறார் ஆடுகளுடைய கடமை என்ன தெரியுமா குட்டி போட வேண்டும் எண்ணிக்கையிலே பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும் மெய்ப்பெண் குட்டி போட முடியாது மெய்ப்பெண் மெய்க்கிறான் ஆடுகளை நேசிக்கிறான் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறான் ஆடுகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கவனிக்கிறான் ஆடுகள் செய்ய வேண்டிய மற்றொரு காரியம் மெய்ப்பனை பின்பற்றுவதோடு கூட மெய்ப்பனுடைய சத்தத்தை அறிவதோடு கூட அவைகள் பெருக வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஆன்றை எதிர்பார்க்கிறான் வெளியில் இருக்கிற ஆடுகளையும் இந்த மந்தைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பணும் ஆகும் என்று சொல்கிறார் திருடர்களாலே வஞ்சிக்கப்பட்டு யார் பின்னதாகவோ போய்க்கொண்டிருக்கிறதே ஆடுகள் அழிந்து கொண்டிருக்கிறதே அந்த ஆடுகளை உள்ளே கொண்டு வர வேண்டும் மெய்யான மெய்ப்பனிடத்திலே கொண்டு வர வேண்டும் அது நம்முடைய கடமையாக இருக்கிறது அதற்காக தான் தேவன் இந்த பூமியிலே நம்மை வைத்திருக்கிறார் அந்த ஆடுகளை கொண்டு வருவோமானால் அப்பொழுது ஒரே மெய்ப்பன் ஒரே மந்தையுமாக இருக்கும் இத்தனை அற்புதமான காரியம் இல்லையா திருடன் என்று சொல்லி பார்த்தோம் நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி பார்த்தோம் யாரை பின்பற்றுகிறோம் நம்முடைய மெய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறோமா அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா நம்முடைய மெய்ப்பனை பின்பற்றுகிறோமா மெய்ப்பனை அதிக அதிகமாய் அறிந்து கொண்டே இருக்கிறோமா மற்ற ஆடுகளையும் இந்த மந்தைக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோமா அதுதானே நம்முடைய வேலை நிறைய நேரத்திலே போதுகரை குறை சொல்லுகிறோம் ஆனால் மெய்ப்பெண் குட்டி போட முடியாது ஆடுகள்தான் குட்டி போட வேண்டும் நாம் நம்முடைய நண்பர்களை நம்முடைய உறவினர்களை நம் அருகிலே வசிக்கிற மக்களை நம்மை போன்ற மனிதர்களை இந்த மெய்யான மெய்ப்பனிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கு அதை செய்வோமா மெய்ப்பனை அறியவில்லை என்று சொன்னால் நாம் அழிந்து போய்விடுவோம் மெய்ப்பனை அறிந்திருப்பது ஒரு பெரிய காரியம் மெய்ப்பன் தன் ஜீவனையே ஆடுகளுக்காகி கொடுக்கிறார் அதற்கு மேலே வேறென்னத்தை கொடுக்க முடியும் ஆனால் ஆடுகளாகிய நாம் நம்முடைய மெய்ப்பனை அறிந்திருக்கிறோமா மற்ற ஆடுகளை இந்த மெய்யான மெய்ப்பெண்ணத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறோமா அதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசிரிப்பாராக அமேன்